இந்திய திரையுலகில் இதுவரைக்கும் வெளிவராத ஒரு கதையில் விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு டானாக்காரன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. டைரக்டர் வெற்றிமாறன் கிட்ட வடசென்னை, விசாரணை, அசுரன் ஆகிய படங்களில் உதவி டைரக்டராக பணிபுரிஞ்ச தமிழ் இந்த படம் மூலமாக டைரக்டராக ஆகியிருக்காரு. டானாக்காரன் பற்றி டைரக்டர் தமிழ் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் 1997 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கருவாக கொண்ட படம் தான் டானாக்காரன். போலீஸ் வேலைக்கு போகிற ஒரு இளைஞர் பயிற்சி அப்போ சந்திக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை. இது இந்திய சினிமாவில் இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கதை. 51 நாட்கள் ஒரே கட்டமாக படப்பிடிப்பை நடத்தி முடிச்சிட்டோம். படத்தோட இறுதிக்கட்ட வேலைகளும் முடிவடைஞ்சிருச்சு. படத்தில் விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியாக அஞ்சலி நாயர் நடிச்சிருக்காங்க. லால் வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. போஸ் வெங்கட் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. எஸ்ஆர் பிரபு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. படத்தை மே மாதம் திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு டைரக்டர் தமிழ் தெரிவிச்சிருக்காரு. விக்ரம் பிரபுவும் பல நாட்களாக ஒரு வெற்றி படங்களை கொடுக்கறதுக்காக காத்திருக்காரு. அவருக்கு புலிகுத்தி பாண்டி திரைப்படம் ஓரளவுக்கு தான் கை கொடுத்துச்சுன்னு சொல்லணும். விக்ரம் பிரபு இப்போ முழுசாக நம்பி இருக்க படம் தான் டானாக்காரன். மே மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகி விக்ரம் பிரபுவுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.